ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மித்துன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட் குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். வாங்க வீடியோ கூட போவோம். அதுக்கு முன்னே இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கால் டப் தயிர் எடுத்து ஊற்றி கிண்டி வச்சுப்போம். அதை அப்புறமேட்டு இதில் வந்து இது கோதுமை மாவு ஒரு கப் போட்டுப்போம். போட்டு விட்டு ரெண்டுத்தையும் போட்டுமா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நெய் ஊற்றிப்போம் ரெண்டு ஸ்பூன். நெய் ஊற்றிட்டு உப்பு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் போடணும். அப்புறம் நல்லா கிண்டி விட்டுப்போம். கிண்டி விட்டு லைட்டாக பால் ஊற்றிப்போம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு கால் கப் போல் சுகர் பவுடரும் அப்புறமேட்டு கால் கப் போல் சர்க்கரையும் போட்டுப்போம். போட்டு ரெண்டு கப்பு போல் தண்ணி ஊற்றிப்போம். அப்புறமேட்டு இதை சிம்மில் வச்சுட்டு அப்புறமேட்டு இதில் வந்து ஏலக்காய் உடச்சி ரெண்டு போட்டுப்போம். இப்போ மாவை வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி தேய்க்கினா லைட்டாக கொஞ்சம் குண்டாக இருக்கும் மாதிரிக்கணும். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம சைட்லலாம் வெட்டிப்போம். அந்த இது நல்லா இருக்காதுனால ஷேப் போடுறதுன்னு உங்களுக்கு என்னம்மா ஷேப் வேணாலும் போட்டுக்கலாம். டைமண்ட் ஷேப் கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுப்போம். ஒரு கடாயில் வச்சுட்டு அப்படியே ஆன் பண்ணி வச்சுருவோம் ஹையில். இப்போ நாங்கள் போட்ட அளவுக்கு எங்களுக்கு ஒரு 24 மாவு வச்சு 24 பீஸ் வந்திருக்கு எங்களுக்கு. இப்போ இதெல்லாம் போட்டு எண்ணெயில் பொரிச்சுப்போம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இன்னும் இப்போ தான் லைட்டாக தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஆகட்டும். சரி, இப்போ இதை எடுத்து நம்ம அப்படியே இந்த சக்கரை பாகில் போட்டுருவோம். அவ்வளோதான், இது தயாராகிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.